வணக்கம் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முறுக்கு. முறுக்கு வந்து கடலை மாவு போட்டு செய்ய போகிறோம். உளுந்த மாவு இல்லாமல் கடலை மாவு வச்சு செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ப்ளீஸ் நண்பர்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போது முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முறுக்குக்கு தேவையான பொருட்கள் வந்து, இதுக்கு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன், 4 கப்பு அரிசி மாவு போடணும், இடித்த பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் எள், 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். முறுக்குக்கு மாவு செய்கிறதுக்கு முன்னக்கொட்டி எண்ணெயை காய வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். ஃபஸ்ட்டு 4 கப்பு அரிசி மாவு போட்டுக்கலாம். எதை வச்சேனாலும் அளக்கலாம், ஆனால் 4 போட்டால் 1 ஐட்டம் போடணும். 4 கப்பு போட்டிங்கன்னா 1 டம்ளர் வச்சுருந்தீங்கன்னா 4 டம்ளருக்கு 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா கடலை மாவு. 4 கப்பு அரிசி மாவு போட்டோம். இப்போ 1 கப்பு கடல மாவு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணியிலையே உப்பை கரைச்சிடலாம். தண்ணி தொளிச்சு தொளிச்சு பிணையணும். இந்த மாதிரி பிணைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புனிய. இது கரெக்டான அளவு. இப்போ செய்யலாம். எண்ணெய் காஞ்சிட்டான்னு பார்க்கலாம். எண்ணெய் காயில் இப்படி ஒரு கண்ணாப்பு வச்சுக்கோங்க. மாவை உள்ளே போட்டுடலாம். இதில் அப்படியே புனிஞ்சு விட்ற வேண்டியதான். இப்போ எண்ணெய்க்குள்ளே அப்படியே போட்டுடலாம். ஒரு சட்டியில் 5-6 முறுக்கு போடலாம். செம்ம டேஸ்ட்டாக நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ மாற்றி போட்டுடலாம். சத்தம் நல்லா நின்றுடுச்சு. இப்போ முறுக்கு எடுத்துடலாம். முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான முறுமுறுப்பான முறுக்கு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.